ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு விலாக் தாங்க. மார்னிங் வந்து ஒரு 3:50 எழுந்திரிச்சிட்டோம். இன்றைக்கி நான் வந்து அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அக்கா இந்த ஸ்பெஷலான ஒரு நெய் சோறு அண்ட் சிக்கன் குழம்பு செய்ய போகிறாங்க. செஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளேஸ் போக போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த நெய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய், இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். சூடாகி வந்ததும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, 4-5 பட்டை, ஒரு 4-5 ஏலக்காய் எல்லாமே உள்ளே சேர்த்துட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெய் தான், ரொம்ப வாசமாக இருக்குது. இப்போ வந்து பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்தாச்சு காரத்துக்கு தகுந்த மாதிரி. இன்றைக்கி வந்துட்டு நம்ம இதை ஏர்லியராக செஞ்சு எடுத்துகிட்டு சூப்பராக ஒரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. எங்கள் அக்கா வீட்டில் வந்து பயங்கரமான குளிர், நாங்கள் வந்து ஒரு 3:30 எழுந்திரிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்தாச்சு. வெங்காயம் பதுங்கிறதுக்குள்ளே அரிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அரிசி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 கிலோ எடுத்திருந்தோம். சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டே அரிசி எடுத்து நல்லா கழுவியாச்சு, ஊற வச்சாச்சு. அரிசியை வந்து நல்லா கழுவி இப்போ நான் ஊற வச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். சைட் பை சைட் ஒரு குக்கர் வச்சுட்டு அதுலேயும் தேங்காய் எண்ணெய் விட்டு நீளமாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துட்டாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செஞ்சாச்சுங்க இந்த சமையல். ரெண்டு சைடுமே அடுப்பு வச்சு வேலை பார்த்ததுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா தாராளமாக ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சுங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி சைடில் இந்த சிக்கனுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துருந்தோம். இப்போ நாட்டு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான், 2 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டாங்க. ஸோ அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உப்பு சேர்த்தாச்சுங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிறதுக்காக அதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. நம்ம ஏன் இப்படி டைம் கொடுத்து வதக்குறோம் அப்படின்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிட்டுருக்கோம் சிக்கன் குழம்புக்காக. இப்போ வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா, வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த ஆனியனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இது கூட வந்து தனியாத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துருந்தோம் முதல்ல. அது கூட வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண தனியாத்தூள், மல்லித்தூள் சேர்த்தாச்சு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இந்த மசாலாலாம் வந்து நல்லா பச்சை வாசம் போகணும், நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சைடில் இன்னுமே அந்த ஆனியனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 100 கிராம் போல் எடுத்து உள்ளே சேர்த்துட்டாங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ வந்து கலந்து கொடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்போவுமே நல்லா பச்சை வாசம் போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலாவும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி அது வந்து நல்லா பச்சை வாசம் போய் வரணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. அதனால் மல்லி, புதினா உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மாதிரி சைடில் சிக்கனுக்கும் சேர்த்துக்கலாம், குழம்புக்கும். மசாலா இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இடையில நம்ம புதினா மல்லியும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெங்காயம், புதினா, மல்லி எல்லாம் பயங்கர வாசமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹாட் வாட்டரு. இதில் சேர்க்கறதுக்கு சுடு தண்ணி தான் சேர்க்குறோம். இப்போ ரைஸ்க்கு தகுந்த மாதிரி 1:2 எதில் ரைஸ் எடுத்தோமோ அதில் 2 மடங்கு தண்ணி. ஸோ அந்த பாத்திரத்துலேயே எடுத்தாச்சு. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்கனவே கொதிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுடு தண்ணி வச்சாலும் உடனே சில்லுன்னு ஆயிடுது. அவ்வளோ குளிர், இங்கே பயங்கரமான குளிர்.
ஸோ இப்போ நம்ம அந்த மசாலா பச்சைவாசம் போனோன்னு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை உள்ளே சேர்த்துடலாங்க. சிக்கனை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் இல்லையா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி சிக்கன் உள்ளே சேர்த்து கலந்துக்கலாம். இங்கே ரைஸ்க்கு தண்ணி ஊற்றியாச்சு நம்ம நெய் சாதத்துக்கு. ஸோ அந்த தண்ணியும் கொதிச்சு வரணும். இங்கே சிக்கனையும் வந்து மூடி வச்சாச்சு. ஸோ அதுலேருந்தே தண்ணி வரட்டும் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதுலேருந்தே தண்ணி விட்டு வந்துடுச்சு சிக்கன்லேருந்தே. ஸோ இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம். கிளைமேட்டுக்கு வந்து சீக்கிரம் தண்ணியும் கொதிக்க மாட்டேங்குது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணது உள்ளே சேர்த்தாச்சுங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி அதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, சக்தி தான் நான் இன்றைக்கி எடுத்திருந்தோம், சக்தி பிராண்டோடது. ஸோ அந்த சிக்கன் மசாலாவும் உள்ளே சேர்த்தாச்சு. நல்ல ஒரு குழம்பு வந்து இதுக்கு, இந்த நெய் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும், ஏன்னா ரைஸ் வந்து மைல்டாக தான் இருக்கும். தண்ணி வந்து கொதிச்சு வந்துருச்சு, நம்ம அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ அரிசி இப்போ வந்து உள்ளே சேர்த்தாச்சுங்க. நெய் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதியும் சூப்பராக இருக்கும், சீரக சம்பாவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதோடய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு, குழம்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்தாச்சுங்க. அது நல்லா வேகட்டும், அதை மூடி போட்டாச்சு. இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒன்றா வரணும், அப்போதான் நம்ம தம் வைக்க முடியும். இப்போ சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அரிசி வந்து மேலே வந்துருச்சு, தண்ணியும் அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு வேஸ்ட் தவா இருந்துச்சு அப்படின்னா அது மேலே தூக்கி தம் வச்சு வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா அருமையான நெய் சாதம் வந்து ரெடியாகி வந்துடும், நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக வந்துடும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தம் வச்சுக்கலாங்க. மேலே அடியில் வந்து ஒரு தோசை தவா இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். இனி ஒரு வாட்டி கூடி மூடி வச்சு எடுத்து நாங்கள் கிளறியாச்சு. கிளறிட்டு இப்போ வந்து மூடி வச்சுட்டேன், தம் வச்சுட்டேன். ஸோ அடுப்பையும் ஃபுல்லாக சிம்மாக்கியாச்சு. இப்போ வந்து மேலே வெயிட்டும் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் குழம்பு, ஏன்னா ப்ராய்லர் சிக்கனுங்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் வெந்து வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு வந்து அருமையாக சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. ஸோ அதுக்கிடையில் வந்து ரெய்த்தா ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி அக்கா ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனியன் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட பச்சை மிளகாயும் அதுக்கப்புறமா மல்லித்தலை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, உப்பு சேர்த்துட்டு அது கூட தயிருங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா அருமையான ரெய்த்தா ரெடி ஆயிரும். ஸோ இந்த நெய் சாதத்துக்கு கூட ரெய்த்தா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ சூப்பரான ரெய்த்தாவும் ரெடியாகி வந்துருச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கடகடான்னு ஓடிடுச்சு, 4:30 ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா, நெய் சாதமும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தம்மாகி வந்துருச்சு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான இருட்டு, பயங்கரமான குளிர், அதுக்கு அப்படியே சுட சுட இந்த சாதம் தான் அப்படியே ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள் பொழு பொழு புழுன்னு வந்துருச்சு. ஒரு 10-15 நிமிஷம் தான் தம் வச்சோம், நம்மளோட அருமையான நெய் சாதம் ரெடியாகி வந்துருச்சுங்க. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே விடிஞ்சிருச்சு, சரியான பனி. அப்படியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வண்டியில் பாருங்கள் அப்படியே அந்த ஒரு வாட்டர் அப்படியே அந்த பனின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இருந்துச்சு. ஸோ அவன் அதில், என் பையன் அப்படியே அதில் விளையாடிட்டு இருந்தான், அவ்வளோ சில்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம ரைஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலியர் அணையில் இருக்கக்கூடிய அந்த பூங்கா தாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேமு, கீழே வந்து பார்க்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் தான். நம்ம போயிருந்தது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் டைம் அப்படிங்கிறனால கேமராக்கான சார்ஜையும் சேர்த்து கையிலே கொடுத்துட்டாங்க, அந்த ஃபீஸையும் 20 ரூபீஸ். அதுக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸுங்கிறது 5 ரூபீஸு. பார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மெயினாக வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே என்டர்டெயின்னு சொல்லலாம், ரொம்ப பெரிய பார்க்காக இருக்கும். நமக்கு வந்துட்டு உள்ளே போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா. மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா டேம் வியூ, கீழே வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த எக்ஸஸ் வாட்டரும் இந்த அளவுக்கு நல்லா. பார்க் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணி வரதே நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
ஸோ அப்படியே அந்த தண்ணியை ரசிச்சுக்கிட்டே நம்ம அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா பார்க்கும் உள்ள சூப்பராக இருக்குங்க. இங்கே கிட்ஸோட ப்ளே ஏரியானே தனியாக இருக்குது, நான் அப்படியே காட்டுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்னைக்கு வந்து ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்றனால வழக்கத்தை விட அதிகமான கூட்டமாக இருந்துச்சு. நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோவா கூட்டம் இருக்காது. ஸோ இன்றைக்கி ஃபெஸ்டிவ் சீசன் அப்படிங்கிறனால ரொம்ப அதிகமான கூட்டம் இருந்துச்சு. இந்த இடத்துல தண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. டேமுக்கு வந்தபோது கீழே பார்க் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சைடு வந்து டேமோட வியூ. எப்போவுமே இங்கே வந்து போட் ரைடிங் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு ஃபெஸ்டிவ் சீசன்னாலேயோ என்ன தெரியல, போட் ரைடிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது. இல்லை அப்படின்னா ஜாலியாக இருக்கும். நம்ம அந்த ஒரு ஹில் மாதிரி உங்களுக்கு தெரியுதுல, அது வரைக்கும் அந்த போட்டில் கூட்டிகிட்டு போய் அப்படியே ஜாலியாக இருக்குங்க, சுற்றிட்டு வரலாம். பட் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த சைடு அனதர் சைடு நம்ம வந்து இறங்கலாம். இறங்குற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஒரே ஜாலியாகிருச்சு, ஏன்னா அவங்களோட ப்ளே ஏரியா வந்துருச்சு. உடனே எல்லா ரைட்லேயும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது பார்க்குறதுக்கே, பட் அவங்க வந்துட்டு பயப்படவே இல்லை, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி ட்ரெயின், ஸோ நிறைய இருந்தது கிட்ஸோட ஃபன் கேம்ஸு. ஸோ இந்த டே வந்துட்டு அவங்களுக்கானது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க் வந்துட்டு ஓரளவு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு நிறையா கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக இங்கே ஒரு தோப்பில் தாங்க சாப்பிட்லான்னு வந்தோம். பட் என்னால் சாப்பிட்றது கூட ஷூட் பண்ண முடியல, ஏன்னா எல்லாருமே பயங்கர பசியோடு இருந்தோம். ஸோ வந்தோடனே ஓகேடா இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே அப்பாடான்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோங்க. ஸோ இந்த வ்ளாக் இதோட முடிச்சுக்கிறோங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you, friends.